திரை உங்களுக்கு இப்போ கூகுள் திரை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விக்கிமீடியா திட்டங்களில் ஒன்றான விக்கி மூலம் அப்படின்றது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இதனுடைய முதல்ல உரளி வந்து நம்ம எல்லாம் ஏன் இப்போ நான் வந்து முதல்ல இருந்தே உங்களுக்கு விக்கிமீடியா திட்டங்களுடைய புகுப்பதிகை செஞ்சு நீங்க உள்ள போற மாதிரி, ஏன்னா நிறைய பேர் வந்து விக்கி மூலத்துக்கு வந்து புதியவர்களா இருப்பீங்க, இன்னும் பயனராக கணக்கை தொடங்காம கூட இருப்பீங்க. அதனால நான் வந்து உங்களுக்கு பயனர் கணக்கை தொடங்கி உள்ள போறதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இது விக்கி மூலத்தினுடைய இது வந்து wiki source.org. விக்கி மூலம்னே வந்தாச்சு. சோ அந்த இதுக்கு வந்து நான் போறேன். உங்களுக்கு தெளிவா தெரியுதுங்களா? மிகப்பெரிய இதுல இருக்கு. ஓகே, இதுதான் வந்து விக்கி மூலத்தினுடைய முதல் பக்கம். இதுல இந்த பக்கம் இதுதான், இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய நீல வண்ண சின்னம் தான் விக்கி மூலத்தினுடைய சின்னம். இந்த பக்கம் கொடுத்திருக்கக்கூடிய வரிசை வரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இணைப்பிற்கு போகும். நீல வண்ணத்துல இருக்கக்கூடிய அனைத்தும் ஒரு இணைப்பு, அது ஒரு பக்கத்தை அதை சொடுக்கினீங்கன்னா ஒரு புது பக்கம் திறக்கும். மற்ற சிகப்பு இணைப்புல ஏதாவது இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் தொடங்கப்படாத பக்கம் அப்படின்னு சொல்லி விக்கியில எல்லாமே பொதுவா இருக்கும். ஆனா விக்கி மூலத்துல சில மாறுபாடு இருக்கு. இதனுடைய பக்கங்களும் வேற மாதிரி வரும். விக்கிபீடியாவில் இருக்கிறத விட இதுல வேற மாதிரி வரும். இந்த விக்கி மூலத்துல பங்களிப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த விக்கி மூலத்துல ஒரு கணக்கை தொடங்கணும். ஏன் விக்கி மூலம் விக்கிபீடியா இதுக்கெல்லாம் ஒரு கணக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கணக்கு தொடங்காமலே உங்களுடைய பங்களிப்பை செய்யலாம். ஆனா அந்த பங்களிப்பை செய்யும் போது உங்களுடைய ஐபி முகவரி அந்த இடத்துல பதியப்படும். இப்ப பாருங்க, இந்த அண்மைய மாற்றங்கள் அப்படின்ற ஒண்ணு தொடங்க ஒரு சொடுக்கிறேன். சொடுக்கும் போது இதுல யார் என்ன வேலை செஞ்சிருக்காங்கன்னு வரும். இப்ப புறப்பொருள் வெண்பா மாலையில செங்கை செல்வி அப்படின்றவங்க ஒரு தொகுத்தல இங்க செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுடைய பெயர் வரும். ஆனா கணக்கு தொடங்காம நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஐபி முகவரி தான் அந்த இடத்துல இருக்கும். அப்ப அந்த ஐபி முகவரியை வச்சுக்கிட்டு ஹேக்கர்னு சொல்லக்கூடிய இணைய திருட்டுல வந்து ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வந்து மிக அதிகமா இருக்கும். மற்றவர்கள் வந்து எளிதாக உங்களுடைய கணக்கை வந்து அணுகலாம். அதையெல்லாம் குறை தவிர்ப்பதற்காக வேண்டிதான் புதிய கணக்கு ஒன்னை உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து விக்கிபீடியாவோ விக்கிமீடியாவோ விக்கி மூலம் எந்த திட்டங்கள்ல வேணாலும் நீங்க பயன்படலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மேல் பக்கம் பாருங்க, நீங்க கூகுள் வழியா நீங்க வந்துட்டீங்க, இந்த விக்கி மூலத்துக்கு வந்துட்டீங்க. சொல்லுங்க ஐயா. பொறுத்துக்கொள்ளுங்க, இடையில ஒருத்தவங்க வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டாங்க, அதனால திரை தெரியல இன்னும் சொல்றாங்க. கொஞ்சம் மீண்டும் ஒரு முறை செய்ய முடியுங்களா? பண்றேங்க. பங்கேற்பாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் திரையை பகிர்ந்து கொண்டால் இது பயிற்சியாளர் கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சியினுடைய அந்த தொடர்ச்சி விடுபடும். அதனால கொஞ்சம் உங்களுடைய திரையையும் உங்களுடைய காணொலியையும் உங்களுடைய ஒளிவையும் தயவு செய்து முடக்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்வோம். இப்ப தெரியுதுங்களா முதல் பக்கம்? தெரியுது. நன்றி. தயவு செய்து உங்க ஒளி வாங்கிய வந்து நிறுத்திக்கீங்க. நீங்க ஏதாவது பிரசன்ட் பண்றது அப்படின்னா அதை பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப நான் வர வேண்டியிருக்கும், அதனால நீங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. உங்களுடைய ஒளி வாங்கி மற்றவங்க வந்து எல்லாமே மியூட் பண்ணிடுங்க. இணைய வேகமும் கிடைக்கும் உங்களுக்கு. உங்களுடைய காணொலி இதை வந்து நிறுத்திட்டீங்கன்னா இணைய வேகமும் கிடைக்கும். சரி, இப்ப வந்து புதிய கணக்கை இதுல உருவாக்குறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்க, இந்த புதிய கணக்கை உருவாக்கு அப்படின்னு இந்த மேல இருந்த தத்துல சொடுக்குனீங்கன்னா இது மாதிரியான ஒரு பக்கம் திறக்கும். இதுல உங்களுடைய பயனர் பெயரை உள்ளிடலாம். நான் இப்போ ஒரு சோதனைக்காக ஒரு இது பண்றேன். நான் யூசர் டெஸ்ட் இந்த பயனர் பெயர் ஏற்கனவே இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது நான் ஒரு கடவுச்சொல் தரேன்.
திறமையும் கடவுச்சொல்லை உறுதி செய்க அப்படின்னு இருக்கு. அதன் கீழே வந்து உங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி, அது வந்து உங்களுக்கு விருப்பம் தான். மின்னஞ்சல் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து பதிவு செய்யலாம். எதுக்காக மின்னஞ்சல் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம எல்லா இதுக்குமே ஒரு உறுதி செய்யக்கூடிய ஒரு மின்னஞ்சல் வரும், தெரியுங்களா? நீங்க எந்த ஒரு அமேசான் ஆகட்டும், வேற ஏதாவது எந்த ஒரு வலைப்பக்கமும் இல்ல ஒரு ஆப்லயோ நீங்க போனீங்கன்னா உங்களுடைய உறுதிப்படுத்துதல் அப்படின்றது ஒண்ணு வரும். அதற்காகத்தான் இந்த உறுதிப்படுத்துதல் மின்னஞ்சல் நம்ம கொடுக்குறோம். இதனால என்ன பயன் அப்படின்னா, ஒரு சில மணல் தொட்டியில இருந்து சில பக்கங்களை நாம வந்து நகர்த்துறதுக்கோ மற்ற சில அணுக்கங்களை பெறுவதற்கோ நாம இந்த மின்னஞ்சலை கட்டாயமா கொடுக்க வேண்டி இருக்கிறது. இது வந்து பயன் உள்ளதுதான். அதனாலதான் நீங்க உறுதியளிக்க, தானாக உறுதியளிக்கப்பட்ட பயனரா நீங்க ஆவீங்க. அதனால இந்த மின்னஞ்சல் கொடுக்கறது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த கேப்சா சோதனை அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது அந்த கேப்சா இதை நான் பண்ணிட்டு கணக்கை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப பாருங்க, இந்த மேல் பக்கம் எனக்கு நான் என்ன பெயரை கொடுத்தனோ அந்த பெயர் வந்திருக்கு. மேல சிவப்பு இணைப்புல யூசர் விக்கி டெஸ்ட்னு இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு முதல் மாதிரி இல்ல பாருங்க, இப்ப பேச்சுன்ற ஒரு பக்கம் வந்திருக்கு. அறிவிப்புகளுக்கான பக்கங்கள் வந்திருக்கு. விருப்ப தேர்வுகள், பீட்டா, கவனிப்பு பட்டியல், பங்களிப்பு, அதெல்லாம் வந்திருக்கு. இது மாதிரி நீங்க இது மாதிரி மேல வந்துச்சு அப்படின்னா நீங்க உள்ள இருக்கீங்க, விக்கி மூலத்துக்குள்ள கணக்கு தொடங்கி அதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னு பேரு. இப்ப ஒண்ணும் இல்ல, நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பயனர் கணக்கு தொடங்கிதான் உள்ள போகணும் அப்படின்றது கிடையாது. அடுத்த முறை போகும்போது நீங்க லாகின் அப்படின்னு சொல்லி நீங்க லாகின் பண்ணி போலாம். அதாவது உள் நுழையறதல், புகுப்பதிகை அப்படின்னு சொல்லி அதை தமிழ்ல சொல்லுவாங்க. இதை வந்து உதாரணத்துக்கு நான் இப்ப விடுபதிகை செய்துட்டு திரும்பியும் நானு உள்ள நுழைய போறேன். இப்ப புகுப்பதிகை அப்ப கொடுக்கும்போது புகுப்பதிகைன்னு கொடுக்கணும். அப்போ பயனர் பெயர் சொல்லியாச்சு, ஏற்கனவே அது வந்துருச்சு. என்னுடைய கடவுச்சொல்லை கொடுக்கறேன். இப்ப பாருங்க, நான் திருப்பியும் உள் நுழைஞ்சிருக்கேன். லாகின் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புகுப்பதிகை அதாவது உள் நுழைதல், அது வந்து வந்திருக்கு. இப்பவும் என்னுடைய பெயர் இங்க இருக்கு. சோ இதுதான் வந்து ஒரு பயனர் கணக்கை தொடங்கி உள் நுழையக்கூடியது. சரி, இந்த இதுல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு நாள் ஒரு இலக்கியத்தை எடுத்துட்டு அந்த இலக்கியத்தை படிக்கிறதுக்காகவும், அதாவது இது என்ன அப்படின்னா, நல்ல திருத்தம் செய்யப்பட்ட மெய்ப்பு பார்க்கப்பட்ட ஒரு நூலை வந்து இங்க வந்து காட்சிப்படுத்தி இருப்பாங்க. அடுத்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் விக்கி மூலத்துல பங்களிக்கக்கூடிய பங்களிப்பாளர்கள் கூட்டு முயற்சியா ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒவ்வொரு பக்கமா அவங்க வந்து மெய்ப்பு பார்ப்பாங்க. அந்த மாதிரியான பக்கம் இது. அடுத்தது இது புதிய உரைகள். இப்ப வந்து நல்ல சிறந்த எல்லாம் முடித்த மெய்ப்பு, நீங்க வந்து அதை தரவிறக்கம் செய்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய உரைகள் இங்க இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இங்க இலக்கியங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். அப்புறம் முக்கிய பகுப்புகள் வாரியா இருக்கும், எழுத்தாளர்கள் வாரியா காப்பியங்கள், இலக்கியங்கள் அந்த மாதிரி இருக்கும். சமய இலக்கியம் தனியா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா, மின்வருடைய நாட்டுடைமை நூல்களின் மெய்ப்பு விவரங்கள்னு இருக்கும். இத்தனை பக்கங்கள் இதுல மெய்ப்பு பார்க்கப்படாமல் இருக்கு, இத்தனை பக்கங்கள் வந்து மெய்ப்பு பார்க்கப்பட்டு அச்சுக்கு உகந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வண்ணங்கள் இருக்கும். அடுத்து இதை வந்து நம்ம ஒரு மெய்ப்பு திருத்தும் போது பார்க்கலாம். இந்த மஞ்சள் அதாவது பிங்க் என்று சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது இதுவரை யாருமே மெய்ப்பு பார்க்கப்படாத நூல். அடுத்தது பச்சை நிறத்தில் இருப்பது அனைவராலும் மெய்ப்பு பார்க்கப்பட்டு சரி பார்க்கப்பட்ட ஒரு நூல் வந்து அது, எந்த சிக்கலும் இல்லாதது. அடுத்தது மஞ்சள் கலர்ல இருக்கிறது மெய்ப்பு பார்த்தாயிற்று, ஆனா இன்னொருத்தர் அதை சரி பார்க்கல, திருத்தம் மேல் திருத்தம் அதை பண்ணல. அடுத்தது
சிலது வெற்று பக்கங்கள், அதுல ஒண்ணுமே இல்லாம வெற்று பக்கங்களா இருக்கக்கூடியது. அடுத்தது இந்த வயலட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த கத்தரிப்பு கலர்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா சிக்கல் மேய்ப்பு. அதுல வந்து இந்த ஓசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய மின் வருடி முடிச்ச பிறகு அதுல வந்து சில பக்கங்கள் இல்லாமலோ எழுத்துக்கள் இல்லாமலோ சில சிக்கலான மேய்ப்பு பார்க்கவே முடியாத அளவு சிக்கலாகவோ இருக்கக்கூடிய பக்கங்கள் தான் இந்த பக்கங்கள் அப்படின்னு சொல்றோம். சோ எத்தனை நூல்கள் இதுவரைக்கும் மேய்ப்பு பார்க்கப்படாம இருக்கு அப்படின்ற விவரங்கள் இதுல இருக்கு. இப்போ இந்த நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பச்சை வடிவுல ஒன்னு இருக்கும், பிடிஎஃப் வடிவுல ஒன்னு இருக்கும், நீல வண்ணத்துல ஒரு பெட்டி இருக்கும். இந்த பச்சை வடிவுல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த விக்கி மூலம் அப்படின்றது என்னன்னா மூல நூல்களை பிடிஎஃபா ஸ்கேன் பண்ணி அதை புகைப்படங்களா நாங்க பொதுவகத்துல ஏற்றியிருப்போம். அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மூல நூல்களா உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே நாம வந்து தரவிறக்கம் செஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீங்க எடிட் பண்றதுக்கோ மற்ற எது செய்யறதுக்கோ நீங்க படிக்கும்போது நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா கிண்டில் வச்சிருக்கோம், அதனால நிறைய பேர் அதுலதான் படிக்கிறோம். அலைபேசி திறன்பேசியிலேயே நம்ம படிப்போம். அந்த மாதிரி படிப்பதற்கு ஏற்ற வகையில அச்சுக்கு நீங்க இறக்கக்கூடிய வகையில தரவிறக்கம் செய்து கொள்ள வகையில மாற்றக்கூடியதுதான் இந்த விக்கி சோர்ஸ்ல நம்ம பங்களிக்கக்கூடிய நமது பங்களிப்பு. அப்போ இபப் வடிவில இபப்னு சொல்லக்கூடிய அந்த வடிவிலையும் நாம இதை பதிவிறக்கம் செய்யலாம். பிடிஎஃப் வரைவிலும் நீங்க தரவிறக்கலாம். அடுத்தது கிண்டில் மொபைலுக்காகவும் நீங்க இதை தரகிறீர்களா. அந்த மாதிரி நாங்க மெய்ப்பு பார்த்து இங்க நாங்க செம்மைப்படுத்தி வச்சிருக்கோம் அந்த நூல்களை எல்லாம். சோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மூன்று சின்னங்களும் இருக்கு அப்படின்னா அது முழுமையாக முடிந்த அந்த நூல்கள். நீங்க அதை வந்து தரவிறக்கம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து முடிவு செய்துக்கலாம். சோ இதுல உங்க பங்களிப்பு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மெய்ப்பு பார்க்கப்படாமல் உள்ள பக்கங்களை நீங்க மெய்ப்பு பார்க்கலாம். இந்த சரிபார்க்கப்பட்ட பக்கங்களை நீங்க எதுவுமே தொட வேண்டாம். இந்த மெய்ப்பு பார்க்கப்பட்டவைன்னு மட்டும் இருக்கு பாருங்க, அதுல நீங்க போயிட்டு சரி பார்க்கலாம். இந்த வெற்று பக்கங்களையும் நீங்க இதையும் நீங்க வந்து இப்பத்திக்கு முதல் பயனரா நீங்க உள்நுழையும் போது இது ரெண்டையும் செய்ய வேண்டாம். இதை மட்டும் இந்த மூன்றை மட்டும் நீங்க பார்த்த போதும். ஒரு முறை இந்த சரிபார்க்கப்பட்டவை எப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது மெய்ப்பு பார்க்கப்பட வேண்டிய பக்கங்களை நீங்க போய் ஒரு கிளான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இப்ப தெரிஞ்சிருக்கு, தெரியுதுங்களா திரை? தெரியுது. இப்ப நம்ம இந்த மெய்ப்பு பார்க்கப்படாத ஒரு மின் நூல்கள் இதை வந்து நம்ம எப்படி மெய்ப்பு பார்க்கறது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல நீங்க சொடுக்குனீங்கன்னா நீங்க மற்ற விக்கிபீடியா திட்டங்கள்ல நீங்க எந்த கட்டுரை எந்த ஒரு தொகுப்பையும் நீங்க ஒரு பகுப்பையும் சொடுக்கும் போது அந்த கட்டுரையுடைய பெயர் வந்து வரிசைப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா இந்த விக்கிபீடியாவில நீங்க இந்த மாதிரியான நூல்கள் அனைத்தும் எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா அட்டவணை அட்டவணை அப்படின்னு தான் இருக்கும். எல்லாருடையது பக்கமே நூல்களுமே இந்த அட்டவணையா அட்டவணையாக பண்ணிருக்கும். இந்த அட்டவணையை நீங்க வந்து பார்க்கும் போது பாருங்க, உதாரணத்துக்கு ஆய்வு பேழை அப்படின்ற ஒரு அட்டவணை ஆய்வு பேழை அதை எடுக்கிறேன். எல்லா நூல்களும் இப்படித்தான் உங்களுக்கு முதல் முதல்ல தெரியும். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கனுடைய வண்ணம் பாருங்க, இந்த பச்சை அட்டையில இருக்கிறது மஞ்சள் நிறத்துல இருக்கிறது, அடுத்தது இளஞ்சிவப்பு நிறம். இந்த வேறுபாடு எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுவதும் உங்களுக்கு இளஞ்சிவப்பு நிறத்துல இருந்தது அப்படின்னா அந்த நூலை யாருமே இன்னும் மெய்ப்பு பார்க்கல அப்படின்னு அர்த்தம். மஞ்சள் வண்ணத்துல இருக்கக்கூடிய பக்கங்கள் எல்லாம் மெய்ப்பு பார்த்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பச்சை வண்ணத்துல இருக்கக்கூடியதெல்லாம் மெய்ப்பு பார்க்கப்பட்டு அதை மற்றொருவர் சரிபார்த்து தயார்படுத்தி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதனால இதை வந்து நீங்க ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க. இதுல நம்ம எந்த பக்கங்களை வேணா, இதுல 163 பக்கங்கள் இருக்கு, இந்த ஏதாவது ஒரு பக்கத்தை நீங்க சொடுக்கலாம். இப்ப பாருங்க இந்த ஒரு பக்கம், இந்த பக்கத்துல வலது பக்கம் இருக்கிறது தான் இமேஜ் ஃபைலா வந்து இது ஆகும் இருக்கும். இந்த வலது பக்கம் இருக்கிறத பார்த்து இடது பக்கம் நாம திருத்தணும்.
இதுதான் வேலை. வேற எதுவுமே நீங்க வந்து இதுல புதுசா எழுத வேண்டியது இல்ல, நீங்க வந்து எதையுமே செய்ய வேண்டியது இல்லை. இங்க இருக்கக்கூடிய மூல நூலை பார்த்து அதே மாதிரி இடப்பக்கம் இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போறோம். ஒரு புள்ளி இல்லாம இருக்கலாம், சில வார்த்தைகளை வந்து அந்த ஏன்னா மின்னூல் வடிவம் செய்யும் போது அந்த இயந்திரம் எப்படி வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அது மாதிரியான வார்த்தை சொற்கள் எழுத்து பிறழ்வுகள் வந்து இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம சரி பண்ணணும். இந்த பத்தி பிரிக்கணும். அதே போல இந்த பக்கம் இருக்கக்கூடிய எழுத்துக்கும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய எழுத்து அளவு உங்களுக்கு சின்னதா இருக்கும். இந்த அளவு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருக்கும். அது இல்லாம போல்டா இருக்கும். போல்டுனா மிகப்பெரிய தடித்த எழுத்துக்கள்ல இருக்கும். இந்த மேற்கோள் குறிகள் எல்லாம் இதெல்லாம் வந்து தனியா ஒரு பத்தி போல இருக்கும். நம்ம மேற்கோள்களுக்காக கொடுக்குறோம் இல்லைங்களா, அல்லது சான்று பாடல்களை அப்படியே எடுத்து அழும்போது அவையெல்லாம் இப்படி இருக்கும். இது மாதிரி நம்ம இதை மாற்றணும். இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க மேல் பக்கம் உங்களுக்கு இந்த இதோட அட்டவணை, இங்க பழையதுக்கு அட்டவணைக்கு இங்க போகணும். அது இங்க வந்துடும், இந்த எழுத்து வந்துடும். இப்ப நான் 30 பக்கம் எடுக்கிறேன். 30 பக்கம் பாருங்க இப்படி இருக்கு. அடுத்த பக்கத்துக்கு போகணும்னா இந்த வலது பக்கம் இதை எடுத்தீங்கன்னா போறோம் பாருங்க எப்படி. இப்படி அடுத்தடுத்த பக்கங்களை நாம போறதுக்கான ஒரு இது இருக்கு. இப்படி நீங்க முன்பும் பின்பும் நீங்க போய்க்கலாம். இந்த மேய்ப்பு பார்க்கப்படாத மூல நூல இன்னைக்கு நாம அன்பு மாலை அப்படின்ற ஒரு இதை எளிமையா, ஏன்னா நிறைய வார்ப்புருக்கள் இருக்கு உங்களுக்கு இந்த விக்கி மூலத்துல வந்து நீங்க செய்ய வேண்டிய பணிகள் மிக மிக எளிமையானது. முதல் முதல்ல நம்ம விக்கிபீடியா திட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது விக்கி மூலத்துல பங்களிச்சோம் அப்படின்னா மற்ற திட்டங்கள்ல பங்களிப்பது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். இதுல நாம ஒரு பக்கம் வந்து எடுத்துக்கிறோம், அன்பு மாலை அப்படின்றது. இப்ப இதுல 12 பக்கம் அந்த பக்கத்தை எடுத்துக்கலாம், அல்லது வேறு பக்கங்கள் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருக்கு இந்த பக்கம் இன்னும் மெய்ப்பு பார்க்கப்படவில்லை அப்படின்றத நமக்கு அடையாளம். அப்ப இந்த பக்கத்தை எப்படி மெய்ப்பு பார்ப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தொகு அப்படின்ற ஒண்ணு இருக்கும். இந்த தொகு அப்படின்றத சொடுக்கும் போது உங்களுக்கு அந்த அந்த திரை அந்த சாளரம் வந்து இப்படி திறக்கும். இதுல மேலடி சேர்த்து கொள்ளப்பட்டது. அடுத்தது இந்த மேலடின்றது என்னன்னா, இப்போ எல்லா நூல்கள்லையும் பக்க எண் மேல கொடுத்துருப்பாங்க, அல்லது அந்த அத்தியாயத்தினுடைய பெயர் கொடுத்துருப்பாங்க. அந்த கட்டுரையில அல்லது தலைப்புல உட்தலைப்போ அதெல்லாம் வருமா இருந்தா மேலும் ஒரு முதன்மை தலைப்பை வந்து அங்க கொடுத்துருப்பாங்க. இதையெல்லாம் வந்து இங்க நம்ம வந்து இந்த மேலடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பக்க எண்கள் இதையெல்லாம் சில சமயம் கீழே இல்லாம மேல கூட கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்துவதற்காக இந்த மேலடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது இதனுடைய தலைப்பு இங்க இருக்கு. இந்த தலைப்பு இது என்ன அப்படின்னா, நடு பகுதி, அதாவது இந்த உரைப்பகுதி மட்டும் வரக்கூடியது. இந்த வலப்பக்கம் இருக்கக்கூடிய உரைப்பகுதி மட்டும் இந்த இடத்துல இருக்கணும். அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா சில இடத்துல மேற்கோள்கள் கொடுத்துருப்பாங்க, சிலர் அடிக்கோடு போட்டிருப்பாங்க, பக்க எண்கள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து சேர்த்து கொள்ளக்கூடியதுதான் கீழடி அப்படின்னு சொல்றது. அப்போ இத வந்து நம்ம எப்படி திருத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்க எண் இதுல இல்ல, இந்த இதுல இப்போ இந்த சிற்றுரை அப்படின்றதுதான் வந்து மேல வரணும். அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க சிற்றுரை அப்படின்றத நம்ம அங்க போய் எழுதுறோம். இதுதான் வந்து தலைப்பு. அப்போ இந்த தலைப்பு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பண்ணணும். இந்த தொகுன்னு வந்த உடனே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கு, இண்டிகோசியார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல இப்ப தெரியுதுங்களா, இண்டிகோசியார் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க சொடுக்கிட்டீங்கன்னா இது வந்து சில தானியக்கமா இந்த இதை வந்து அதுவே மெய்ப்பு பார்க்கும். தானியக்கமா மெய்ப்பு பார்த்து அது கொடுக்கும். அப்போ இந்த பாருங்க, இந்த சிற்றுரை அப்படின்றது அதுவே சரி பண்ணிடுச்சு சரிங்களா. சிலதை வந்து நாம பார்க்கணும். இந்த சிற்றுரைன்றது மேலடியா வரணும். இது வந்து
தலைப்பு இது மையப்படுத்தியிருக்காங்க இந்த பக்கம் வலது பக்கம். அதனால நாம அதை வந்து சென்டர் அப்படின்றதுக்கு கொண்டு வரணும். அதற்கான வார்ப்புருக்கள் இங்க கீழே இருக்கு சரிங்களா. இப்போ இதுல இந்த கட்டுரையை நீங்க திருத்தம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு மாற்றங்களை பதிப்பிடு அப்படின்னா நீங்க சேவ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு முன்தோற்றம் நீங்க பார்க்கலாம். நான் பாருங்க இப்ப போட்டிருக்கேன் ஒரு முன்தோற்றம் மட்டும்தான். இந்த சிற்றுரை அப்படின்றதும் இந்த கோடும் இங்க வந்திருக்கு. ஆனா இந்த சிற்றுரைன்றது இரண்டாம் அதாவது இடது பக்கமா இருக்கு. அப்போ மூல நூல்ல வந்து வேற மாதிரி இருக்கு, மத்தியில இருக்கு, நான் வந்து இடது பக்கமா இருக்கு. அப்போ இங்கேயும் ஒரு சிற்றுரை கோடு இதெல்லாம் வருது. அப்போ நான் பண்ணது வந்து தவறு. அதனால நான் வந்து திருப்பையும் நான் வந்து தொகுக்க போறேன். இப்போ இந்த சிற்றுரை அப்படின்றத நான் வந்து மத்திய இதுக்கு கொண்டு வரணும், மத்தியில பக்கத்தினுடைய மத்திக்கு கொண்டு வருவதற்கு. அதற்கு உதவுவதற்காக இங்க நிறைய நிரல்கள் வந்து கொடுத்துருக்காங்க, வார்ப்புருக்கள்னு சொல்லுவாங்க. இந்த வார்ப்புருக்கள் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் அப்படின்ற வார்ப்புரு பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த வார்ப்புருவை நான் வந்து எடுத்துக்கிறேன், சென்டர் லார்ஜ். அந்த வார்ப்புருவை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அது கோல்டுலயும் இருக்கு, அதாவது நடுவுலயும் இருக்கு, மிக பெரிய எழுத்துரு இதுலயும் இருக்கு. அதனால அதை எடுத்துக்கிறேன். இல்லைன்னா பாருங்க இந்த இந்த எடுத்துக்கலாம். இதை எடுத்து நாம இங்க கொடுக்கும்போது இந்த சிற்றுரை சென்டருக்கு வந்துருச்சு. இத நான் வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணி லார்ஜர் எக்ஸ் லார்ஜர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அது பெரிய எழுத்துக்கள்ல வந்துடும். இதோட முன் தோற்றம் இப்ப காட்டுறேன் பாருங்க. சிற்றுரை அப்படின்றது மிக பெருசா இருக்கு, இவ்வளவு பெருசு கூட தேவையில்லை. நான் இதை ஒரு எக்ஸ வந்து எடுத்துடுறேன். இப்ப ஓரளவு சின்னதா இருக்கு அதுமே. அடுத்தது இந்த சிற்றுரைன்றது போல்டுல வரணும், அதனால நான் இந்த இடத்துல மூன்று மேற்கோள் குறிகளை கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து மூன்று மேற்கோள் குறி இங்க பாருங்க. அதுக்கு பதிலா இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த சாளரத்திலேயே உங்களுக்கு இது இருக்கு, இதை கொடுத்துட்டோன்னா தடித்த எழுத்துக்கள் இந்த இடத்துல வரும். அதனால அதையும் நான் இங்க கொடுக்கலாம். அதற்கான வார்ப்புருவும் உங்களுக்கு இருக்கு. இங்க இருக்கக்கூடியத நான் எடுத்துடுறேன். இப்ப பக்கம் வந்து எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம். ஓம் அப்படின்ற இதுக்காக ஓ வந்து இல்லாம இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓம்னு இருக்கு, இங்க ஓ வந்து இல்லாம இருக்கு. சோ அதை நான் போட்டுறேன். இந்த ஓம் வந்து பெரிய எழுத்துக்கள்ல இருக்கு, தடித்த எழுத்துல இருக்கு. சோ நான் அதையும் போட்டுறேன் ஓம். இதோடைய இத நான் பாக்குறேன். இந்த என்னுடைய இது வந்து சேர்ந்திருக்கணும், அதை வந்து நான் எடுக்கிறேன். கொஞ்சம் மைனூட்டா கவனிங்க, இந்த இடைவெளிகளை எல்லாம் நான் குறைக்கிறேன் பிழை திருத்தும் போது. இந்த இடத்துல தேவையில்லாம இந்த கோடு இருக்கு. இப்போ இந்த பக்கம் வலது பக்கம் இந்த நினைத்தேனோட ஒரு பத்தியா இருக்கு. அதனால நாம ஒரு என்டர் கொடுத்து கொடுத்தோம்னா இங்க ஸ்பேஸ், இது ஒரு தனிப்பாராவாகவும் இது ஒரு தனிப்பாராவாகவும் பத்தியாகவும் ஆயிடும். சோ இந்த ஒரு பத்தி மட்டும் நான் இப்ப திருத்திருக்கேன். இந்த பத்தியை வந்து நடுவுல இருக்கக்கூடிய சிலதெல்லாம் எடுத்துட்டு பிழை நீங்க வந்து திருத்தலாம். எந்தெந்த இதுல வந்து பாருங்க, பாட்டுக்கு அப்புறம் இந்த உரையும் இருக்கலாம் என்று நினைத்தேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ இது இதுபோலதான் நம்ம வந்து விக்கி மூலத்துல வந்து நம்ம பிழை திருத்தத்தை செய்யணும். சந்திப்பிழையோ மற்ற பிழைகளோ இருந்தா நம்ம வந்து படித்து இது வந்து ஒரு சிறந்த நூல்களை எல்லாம் நம்ம படிக்கவும் செய்யலாம், அதே நேரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிழை திருத்தங்களையும் நம்ம செய்வோம் அப்படிங்கும் போது ரொம்ப இதா இருக்கும். இது இரண்டு ஸ்பேஸ் கூட விட்டுக்கலாம் நீங்க, அது உங்களுக்கு எப்படி தோணுகிறதோ அது இது எவ்வளவு இருக்குமோ அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சேமிச்ச அப்புறம் உங்களுக்கே தெரியும். சோ இதை வந்து நான் இப்ப இப்பத்திக்கு பண்ணியிருக்கேன். இந்த பிழை திருத்தம் வந்து முடிவு பெறல, ஆனா நான் வந்து பாருங்க இப்போ
இந்த பக்கத்தின் நிலைமை அப்படின்னா இது முழுசுமே நான் வந்து திருத்தினாதான் முடியும். அது ஒரு ஒரு 2 நிமிஷம் இருங்க, பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சாரி, வினாக்குறி. தேவையில்லாம சில கோடுகள் மட்டும் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டா போதும். இப்போ இவ்வளவுதான் இருக்கு இந்த பக்கத்துல, வேற எவ்வளவு இருக்கோ அவ்வளவு மட்டுமே நீங்க பிழை திருத்தினால் போதும். அடுத்த பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து இங்க கொண்டு வந்து சேர்த்தணும், பேராகிராஃப் வந்து இங்க சுருக்கணும் அப்படின்றதெல்லாம், இணைக்கணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க இப்படியே சேர்த்துக்கலாம். முடிச்சாச்சு. இப்ப நான் இதை வந்து தொகுத்திருக்கேன் இந்த கட்டுரைய. இப்ப இது வந்து வெற்று பக்கம், இது வந்து மெய்ப்பு பார்க்கப்படாத பக்கம்னா, இப்ப இந்த பக்கத்தை வந்து மெய்ப்பு பார்க்கப்படலைன்னு குறிச்சா என்னுடைய இது வந்து மெய்ப்பு பார்க்கப்படலை அப்படின்றதுலதான் போய் என்ட்ரி ஆகும். அப்போ நான் இதை ஓரளவு மெய்ப்பு பார்த்திருக்கேன், ஆனா முழுசா பார்த்திருக்கேன்னா என்னன்னு தெரியாது. அதனால நான் இதை வந்து மெய்ப்பு பார்த்தேன் அப்படின்றதுக்காக ஒரு அடையாளமா நான் இந்த மஞ்சள் நிற பொத்தானை வந்து நான் அமைக்கிட்டேன்னா, பாருங்க இப்போ இது வரைக்குமே முதல் பாத்தீங்கன்னா இளஞ்சிவப்பு வண்ணத்துல இருந்த அந்த பக்கம் வேற மாதிரி மாறும். அந்த குறியீடு அதை பார்க்கலாம் எப்படின்ட்டு பாருங்க. மாற்றங்களை பதிப்பிடுன்னு நான் கொடுத்துட்டேன்னா எப்பயுமே முன்தோற்றம் பார்த்துட்டு நீங்க எத்தனை தடவை வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த பக்கம் மெய்ப்பு பார்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இதுல வந்து இருக்கு. இப்போ இளஞ்சிவப்பு நிறத்துல இருந்ததை இதை பண்ணிக்கிறாங்க. இந்த விக்கி மூலத்துல நீங்க ஒரு பக்கத்தை மெய்ப்பு பார்த்தா உடனே அந்த புத்தகம் வந்து தயாராகி விட்டதுன்றது அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த மெய்ப்பு பார்க்கப்பட்டதை மற்றொருவர் திறமையும் சரி பார்த்தா மட்டும்தான் அது அந்த பக்கம் தயாரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மெய்ப்பு பார்க்கப்பட்டவரே திறமையும் சரி பார்க்க கூடாது. ஏன்னா எனக்கு தெரியாத பிழைகளை மற்றவங்க பார்க்கணும் அப்படின்றதுதான் இதனுடைய நோக்கம். அப்போ ஒருவருக்கு இருவர் பார்க்கும்போது மாற்றி மாற்றி பார்க்கும்போது தான் ஏதேனும் பிழைகளோ இதோ அடுத்தவர்களுடைய கண்ணில் படும். இப்ப பாருங்க, இதுல வந்து ஒரு நட்சத்திர குறி வந்து இந்த இடத்துல இருக்கு, ஆனா இந்த மூல நூல்கள்ல அது இல்லை. அதனால இப்ப அடுத்தவங்க ஒரு சரி பார்க்கும் போதுதான் இந்த நட்சத்திர குறி வந்து அவங்களுக்கு படும், அதையெல்லாம் வந்து அவங்க சரி பார்த்துக்க முடியும். அதனால முற்றுப்புள்ளியோ இரண்டு தொடர் புள்ளிகளோ எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி. இதுதான் வந்து விக்கி மூலத்துல ஒரு பக்கத்தை மெய்ப்பு பார்க்கக்கூடிய ஒரு முறை. இப்ப இதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க வந்து சொல்லலாம், கேட்கலாம்.